Hi students, in this video, binary subtraction is how to do. So, normally subtract is binary subtraction. That's why we are using binary numbers. Binary numbers are binary numbers 0 and 1 is the binary number. 0 and 1. This is the binary number. So, in the random number use subtraction. Where the number we use so, computer understand only 0 and 1 மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் சோ அதனால வந்து இதனுடைய சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது நம்ம 0 1 அப்படிங்கற நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் வேற எந்த நம்பர் யூஸ் பண்ண மாட்டோம் சோ ஒரு நான் பைனரி நம்பர் இப்ப எழுதுறேன் சோ இந்த ரெண்டை எப்படி நாம மைனஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் சோ இந்த डायरेक्टली இதுக்கு போறதுக்கு முன்னால சோ எப்படி எல்லாம் மைனஸ் பண்ணா எப்படி நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கற அந்த ரூல்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் சோ பேசிக்கா நாம பண்ணுவோம்ல 0 minus 0 அப்படினா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும் right binary 0 தான் கிடைக்கும் 1 ல இருந்து 0 மைனஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும் இது என்ன மட்டும் கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 ஐயும் 1 ஐயும் மைனஸ் பண்ணோம் அப்படினா 0 கிடைக்கும் சோ இது நார்மலா நம்ம எடிஷன்ல பண்ண கூடியதுதான் பட் ஹியர் 0 ல இருந்து 1 நம்மால என்ன பண்ண முடியாது அப்படினா மைனஸ் பண்ண முடியாது சோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணோம்னா பக்கத்துல நம்ம போய் கேரி பிட் ஒன்னு வாங்குவோம் சோ கடன் வாங்குவோம் அப்படினு சொல்வோம் சோ அப்பதான் நம்ம இத மைனஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0 ல இருந்து 1 மைனஸ் பண்ணோம் அப்படினா பண்ண முடியாது அதனால பக்கத்துல நாம ஏதாச்சும் பாரோ வாங்கணும் அப்படினா மட்டும் தான் இதனால மைனஸ் பண்ண முடியும் அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்னா நமக்கு 1 அப்படி தான் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மைனஸ் பண்ண சொன்னாங்க அப்படினா நாம வந்து பக்கத்துல இருந்து பாரோ வாங்குவோம் சோ வாங்குறப்போ என்ன ஆகும் அப்படினா 10 அப்படினா ஆகும்ங்க 10 ல இருந்து 1 மைனஸ் பண்ண அப்படினா 1 அப்படி தான் கிடைக்கும் ஓகேங்களா 10 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 9 கிடைக்காது ஏனா we are using only two numbers 0 and 1 அதனால 10 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 1 தான் கிடைக்கும் சோ இந்த இடத்துல 0 இருக்கும் 0 போட்டுருவோம் அப்ப நாம இந்த மீனிங் என்ன அப்படினா 10 1 1 அப்படி எழுதணும் ஓகே நாம இப்போ இங்க போட்டு பார்க்கலாம் சோ இந்த நம்பர்ஸ் வந்து மைனஸ் பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படி பார்க்கலாம் சோ ரெண்டு பைனரி நம்பர் எழுதி இருக்கேன் சோ இப்போ ரெண்டு நம்பர் இங்க எழுதி இருக்கேன் ஓகே செகண்ட் நம்பர் எழுதி இருக்கேன் கரெக்ட்டான அந்த டிஜிட் நேர் டிஜிட் எழுதிக்கணும் இப்போ மைனஸ் பண்றேன் so minus பண்ணது பாருங்க 110 தான் கிடைக்கும் 110 தான் கிடைக்கும் 1 ல 0 போச்சுனா 1 தான் கிடைக்கும் 0 ல 1 போகாது சோ இப்போதான் நம்ம கவனமா இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படினா இங்க இருந்து பாரோ வாங்கணும் அப்படினா இது 10 ஆயிரும் இது என்ன ஆயிரும் 0 ஆயிரும் 10 ல இருந்து 1 போனா என்னங்க 1 இது 0 0 அப்படியே போடலாம் சோ எடுத்து எடுத்து போறது 0 விட்டு நாம எழுதிடலாம் 1100 பேஸ் 2 இதான் இதுக்கான ஆன்சர் சோ இந்த இடத்துல 0 இருக்குனதனால தான் நம்ம எடுத்து ஆன்சர்ல எழுதல சோ இந்த இடத்துல 1 இருந்தனா கண்டிப்பா எடுத்து எழுதி இருக்கணும் ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 1 ல தான் ஸ்டார்ட் ஆகணும் 0 ல ஸ்டார்ட் ஆக கூடாது அதனால தான் அந்த ஒமிட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத எடுத்து ஆன்சர் எழுதி இருக்கோம் ரைட் அடுத்த ஒரு ஏன்னா இதுல வந்து இது ஈஸி மெத்தட் இதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மெத்தட் வந்து நாம இப்போ பார்க்கலாம் அடுத்து எக்ஸாம்பிளா பாருங்க இப்போ இன்னொரு நம்பர் எழுதுறேன் 100112 - 101 சோ ஓகே இந்த ரெண்டை நாம எப்படி மைனஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் சோ மவுடி ஒரு டைம் நம்ம சொல்லிறேன் 0 - 0 பண்ணா 0 தான் வரும் 1 ல இருந்து 0 மைனஸ் பண்ணா 1 தான் கிடைக்கும் சோ 1 ஐ 1 ஐ மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 0 தான் கிடைக்கும் சோ 0 ல இருந்து 1 மைனஸ் பண்ண முடியாது சோ அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா பக்கத்துல பாரோ வாங்குவோம் சோ இட் மீன்ஸ் நம்ம பக்கத்துல நம்பர் வந்துச்சு அப்படினா இங்க பாரோ வாங்குறது இது 0 ஆயிரும் இதன் ஆயிரும் 10 ஆயிரும் ஓகேங்களா 10 ல இருந்து 1 போச்சுனா எவ்வளவு 1 தான் ஓகேங்களா அப்ப 10 ல இருந்து 1 போச்சுனா 1 ரைட் இப்போ நாம வந்து என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த சம் डायरेक्टली எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் 10011 again நான் எழுதிக்கிறேன் 101 கரெக்ட்டா அந்த பொசிஷன்ல போட்டுக்கணும் சோ இப்போ இத மைனஸ் பண்ண போறோம் சோ மைனஸ் பண்ணும்போது 1 ஐ 1 ஐ மைனஸ் பண்ணா அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் 1 ஐ 1 பண்ணா 0 தான் 0 ல 1 போச்சுனாலும் 1 தான் கிடைக்கும் சரி 1 ல 0 போச்சுனாலும் 1 தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கவனமாக இருக்கணும் 0 ல 1 போகாது பக்கத்தில் பாரோ வாங்க போவோம் இங்கேயும் 0 இருக்குது எகெயின் மறுபடியும் இங்கே போகிற இங்கே போகும்போது இந்த இடத்துல நம்ம பாரோ வாங்கினா இது 0 ஆயிரும் இங்கே 10 ஆயிரும் இப்போ நீ இங்கேருந்து பாரோ வாங்கலாம் இந்த 10லேருந்து பாரோ வாங்கும்போது இங்கே 10 ஆயிரும் இங்கே 1 ஆயிரும் நார்மலாக நீங்கள் 9 ஆகும்னு சொல்லுவோம் பட் ஆனால் வி ஆர் யூஸிங் ஒன்லி டூ நம்பர்ஸ் 0 அண்ட் 1 ஸோ அதனால் வந்து 1 தான் ஆகும் ஸோ 10 இந்த 1 போச்சுன்னா 1 இந்த 1 அப்படியே எழுதிடுறோம் இந்த 0வை நம்ம போட தேவையில்லை போட்டாலும் நம்ம எடுத்து எழுதும் போது நம்ம போட தேவையில்லை இப்போ ஆன்சர் என்ன 1110 இஸ் த ஆன்சர் ஸோ இதில் இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா
ஸோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கான டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஒன்ஸ் கான்மெண்ட், டூஸ் கான்மெண்ட் இது மாதிரி நிறைய இருக்குது பயனர் நம்பர் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.